ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்யின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, காசை எவ்வளவு சீக்கிரம் நம்மளால வந்து சேமிக்க முடியும், எப்படி வந்து சீக்கிரமாக வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கான பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறைய மணி சேவிங் டிப்ஸ், கோல்ட் சேவிங் டிப்ஸ் பற்றியெல்லாம் இந்த சேனலில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு தனியாக வந்து பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நம்மளுடைய சேனலை வந்து ரீசெண்டாக ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. எப்பயும் போல் ஒரு கோட்டோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். இஃப் யூ டோன்ட் செப்பரேட் யோர் செல்ஃப் ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், தி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வில் செப்பரேட் யூ ஃப்ரம் யுவர் கோல்ஸ். இது வந்து நம்ம எல்லாருமே வந்து வாழ்க்கையில் ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஒரு கோல், ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அப்படி நம்ம வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பின்னால் போயிட்டோம் அப்படின்னா என்றைக்குமே நம்மளால வந்து நம்மளுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து நினைப்பீங்க, நான் வந்து இந்த விஷயத்தை நான் வந்து படிக்கணும், இந்த வேலைக்கு நான் போகணும் அப்படின்னு. ஆனால் நடுவில் வேற ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீ ஏன் இந்த வேலைக்கெல்லாம் படிக்கிற, நீ இதுக்கெல்லாம் படிக்காத, இதில் வந்து உனக்கு அவ்வளவா வந்து ஒரு முன்னேற்றம் இருக்காது, நீ வேற ஒரு இதில் நீ வந்து போ, அதில் தான் நல்லா காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுனால நம்மளுடைய இலக்கை மறந்துட்டு நம்ம வந்து வேற ஒரு இதை நோக்கி நம்ம வந்து போயிடுறோம். இப்போ நம்மளெல்லாம் சின்ன வயசில் வந்து என்ன கேட்டிருப்பாங்க, வாட் இஸ் யுவர் ட்ரீம்னு கேட்டால் என்னெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம், நான் வந்து இன்ஜினியர் ஆக போகிறேன், நான் டாக்டர் ஆக போகிறேன். எத்தனை பேர் நம்மளுடைய அந்த இலக்கை நம்ம வந்து தொட்டிருக்கோம். நம்ம சொன்ன விஷயங்கள் வேறவா இருக்கும், ஆனால் நம்ம வந்து வேற ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் இப்போ நம்மக்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கோம். அந்த 50,000 ரூபாய் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் திடீர்னு நம்மளுக்கு என்ன தோணும், நம்மக்கிட்ட 50,000 ரூபாய் வந்துருச்சு, இப்போ யாராவது வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து நகை விலை வந்து கம்மியாக இருக்குது, நம்ம வாங்கிடலாம், இல்லைன்னா இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் நிறையா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நிறையா காசு இல்லைனா வேறு ஏதாவது ஒரு விஷயம் மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் திசை திரும்பி போயிடுறோம். நம்மளுடைய அந்த இலக்கை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மறந்துடுறோம். அந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்மளுடைய அது எந்த இலக்காக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை இலக்காக இருக்கட்டும், உங்களுடைய காசாக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும், அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து உங்களை திசை திருப்பாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கிறணும். அது முக்கியமான விஷயம். அதுவும் காசு விஷயத்தில் நீங்கள் திசை திரும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த இலக்குக்கு முட்டுக்கட்டையாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வரும். இப்போ இந்த பேண்டமிக், இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பேருக்கு வந்து வேலை போயிடுச்சு, நிறைய பேருக்கு வந்து காசு கஷ்டம் ஆயிடுச்சு. ஏன்னா பாதி சம்பளம் தான் போட்டாங்க, இல்லைனா சம்பளமே வந்து போடலை, அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து போச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட ரெசெஷன் வந்து திரும்பவும் வந்து ஆரம்பிச்சிருக்கு. காஸ்ட் கட்டிங்கன்ற பேரில் நிறைய பேருடைய வேலை வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு உங்ககிட்ட காசை நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பாக சேர்த்து வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 6 மந்த்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி வந்து பண்ணுங்கள். அதனால் எவ்வளவு முடியுமோ வந்து நீங்கள் சேமிக்கிற பழக்கத்தை நீங்கள் வந்து உருவாக்கிக்கிறணும். ஸோ இந்த காசை நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து இல்லை எனக்கு குறைவான ஒரு சம்பளம் என்னால் சேமிக்க முடியலை அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது. குறைவான சம்பளமாக இருந்தாலும் சேமிப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் ஒரு கோலை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிறணும். இப்போ நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நான் வந்து சேர்த்து வைக்க போகிறேன், இல்லைனா என்னுடைய குழந்தைங்களுடைய ஃபீஸ்க்காக நான் சேர்த்து வைக்க போகிறேன், இல்லைனா ஒரு நகை வாங்கணும் அதுக்காக சேர்த்து வைக்கிறேன், ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கோலை வந்து நீங்கள் செட் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு ஒரு இடமே உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், போகிற இடமே உங்களுக்கு டெஸ்டினேஷன்னு சொல்லுவாங்க, அந்த இடமே வந்து எங்கே இருக்குது எப்படி போகணுன்னே தெரியாமல் நீங்கள் எந்த பாதையில் நடந்து போவீங்க? ஒரு டெஸ்டினேஷன், ஒரு கோல் அப்படின்னு இருந்தால் தான் அந்த பாதையை நோக்கி நம்ம நடந்து போக முடியும். அதனால் மறக்காமல் எல்லாருமே வந்து ஒரு கோலை செட் பண்ணிக்கோங்க. அந்த கோலை நோக்கி போகிறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். அடுத்து என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேமை செட் பண்ணிக்கிறணும். இப்போ
எனக்கு வந்து வீடு கட்டணும்னு ஆசை. அப்போ நான் வந்து யோசிக்கணும், என்னுடைய சம்பளம் எவ்வளவு, என்னால் எவ்வளவு மாதம் சேர்த்து வைக்க முடியும், எவ்வளவு வருஷங்கள் நான் சேர்த்து வச்சா என்னால் வீடு வாங்க முடியும் அப்படின்னு. அப்படி இல்லை எனக்கு வந்து நகை வாங்கணும்னு ஆசை, இப்போ இல்லைன்னா 100,000 ரூபா நான் சேர்த்து வைக்கணும்னு ஆசை. அப்போ எவ்வளவு நாட்கள், இப்போ என்னால் 100,000 ரூபா 10 வருஷத்துலேயே சேர்க்க முடியும், 1 வருஷத்தில் முடிஞ்சாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கஷ்டப்பட்டு சேர்க்கவும் முடியும். அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஒரு டைம் ஃப்ரேமை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறணும், இவ்வளவு மாதங்கள் இவ்வளவு வருடங்கள் அப்படின்னு. கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து அதுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு நம்ம வந்து இருக்கணும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நாளைக்கு ஆரம்பிக்கிறேன், நாளானைக்கு ஆரம்பிக்கிறேன், இந்த மாதம் எனக்கு தீபாவளி செலவு இருக்குது, தசரா செலவு இருக்குது, நவராத்திரி செலவு இருக்குது, ட்ரெஸ்ஸு வாங்கணும் என் பசங்களுக்கு, எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கணும், வீட்டில் அந்த செலவு வந்துருச்சு, இந்த செலவு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறமா சேர்த்து வைக்கலாம், அப்புறமா சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சேமிக்கவே ஆரம்பிக்கவே மாட்டோம். அதனால் இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க சேமிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கே வந்து ஒரு 10 ரூபா கூட பரவாயில்ல சேமிப்பு அப்படின்றத ஆரம்பிச்சுருங்க. என்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அன்னைக்குலேருந்தே வந்து சேமிப்பு கணக்கை நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து கண்டினியூஸாக வந்து அது ஃப்ளோவிலே வந்து போகிற மாதிரி இருக்கும். நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது மேலே இருக்கிற அந்த ஆர்வமும் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் போடணும். இதை நான் நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் பட்ஜெட் போடும்போது எப்பயுமே உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்கோ அந்த வருமானத்தில் இருந்து ஒரு 10% இல்லைனா 20% ஒரு சேவிங்ஸ் சேமிப்புன்னு எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு தான் வந்து நீங்கள் பட்ஜெட் போடணும். அதே மாதிரி பட்ஜெட் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்படியே விட்டுறக்கூடாது, உங்களுடைய வரவு செலவு கணக்கையும் எழுத ஆரம்பிக்கணும். எவ்வளவு வரவு வருது, வெளியிலேருந்து யாராவது உங்களுக்கு காசு கொடுத்தாங்களோ நீங்கள் வந்து அந்த வரவையும் எழுதி வச்சுக்கணும். எவ்வளவு செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் எழுதி வைக்கணும். மாதம் முடிஞ்ச உடனேயே செலவுகள் எல்லாம் எடுத்து நீங்கள் பாருங்கள், எதெல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கீங்கன்னு தனியாக வந்து எழுதுங்க. இந்த செலவெல்லாம் நம்ம மிச்சம் பண்ணியிருந்தோன்னா எவ்வளவு காசு நம்மக்கிட்ட வந்து மீதமாயிருக்கும் அப்படிங்கிறத கணக்கு போட்டுட்டு அடுத்த மாதம் இந்த செலவை பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ வரவு செலவு கணக்கு எழுதுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே குடும்பம் நடத்துறதும் வந்து ரொம்ப முக்கியம். பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் குடும்பம் நடத்த முடியலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும், காசு சேமிக்கவே முடியாத மாதிரி ஆயிடும். ஸோ அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் எக்ஸ்பென்சஸ். நம்ம வந்து காசு சேமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், ஆனால் நம்மளுடைய செலவுகளை நம்ம குறைக்கவே இல்லைனா எப்படி நம்மளால வந்து காசு சேமிக்க முடியும்? ஸோ தேவையில்லாத செலவுகள் என்னெல்லாம் இருக்கோ உங்களுக்கே தெரியும், என்னெல்லாம் நீங்கள் வந்து தேவையில்லாத செலவுகள் பண்ணுறீங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் குறைச்சிங்கனாலே கண்டிப்பாக சீக்கிரமாக நீங்கள் என்ன ஒரு இலக்கை வந்து நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் சீக்கிரமாக அடையவும் முடியும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த கடை வச்சுக்கிறவங்க, இவங்க எல்லாம் என்ன எப்படி சம்பாதிக்கிறாங்க, எப்படி அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வர்ற அந்த வருமானத்தில் இருந்து ஒரு பகுதி அவங்க முன்னாலேயே வந்து அவங்களுக்குன்னு ஒரு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுப்பாங்க. அதை தவிர மிச்சம் இருக்கிறத தான் வந்து அவங்க திரும்பவும் வந்து பிஸ்னஸில் போட்டு ரொட்டேஷன் பண்ணுறதோ அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் வந்து இப்போ நம்ம சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து நம்ம வேலை செய்கிறது, நம்ம கஷ்டப்படுறதுனால தானே நம்மளுக்கு ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ உங்களை நீங்கள் பார்த்துக்கிறணும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்குன்னு தனியாக ஒரு காசை எடுத்து நீங்கள் சேமிப்பில் போட்டுக்கோங்க. அது உங்களுடைய ஆசைகளுக்காக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறலாம். வெறும் காசை சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, உங்களையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிறணும். அதுதான் மிக மிக முக்கியம். ஓடி ஓடி உழைச்சிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறதுக்கு பதில் இருக்கிற காலத்தில் உங்களுக்காகவும் நீங்கள் வந்து கொஞ்சம் செலவு பண்ணிவிட்டு உங்களுடைய சந்தோஷங்களுக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணிக்கோங்க. ஸோ ஏழாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைடு ஹசல். இப்போ இருக்கிற விலைவாசியெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் வந்து அந்த சம்பளத்துக்குள்ளே வந்து குடும்பம் நடத்துறது கஷ்டமாக ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா, சைடில் இப்போ இந்த வேலை போனாலும் இன்னொரு வேலை நம்ம கையில் இருக்குது, அதுலேருந்து ஒரு வருமானம் வச்சு நம்ம சாப்பிட்ற செலவுக்காவது ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிவ் இன்கம் அந்த மாதிரி வந்து நீங்கள் வர வைக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஐடி கம்பெனிஸில் வேலை செஞ்சாலும் வீக்கெண்ட்ஸில், இப்போ சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா, இல்லைனா நைட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டெலிவரி பாய்ஸாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க.
இப்போ நைட்லலாம் வந்து டெலிவரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு, பெட்ரோல் செலவும் அவங்களே கொடுத்துட்றாங்க, உங்களுக்கு டெலிவரியும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து அவங்க ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரியே வச்சுக்கோங்களேன், சைடு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணாலே அவங்க கிட்ட வந்து ஒரு 20-30,000 அவங்களால வந்து சம்பாதிக்க முடியுது. இப்போ பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லைனா உங்களுடைய விருப்பம் எந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும். இப்போ பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரி ஒர்க்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பிளவுஸுக்கு நீங்கள் ஆரி ஒர்க்கை கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2,500 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாய். அதே மாதிரி பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சுட்டு அதை நீங்கள் பண்ணீங்கன்னா கூட வந்து நிறையா காசு உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ சைட்லேருந்து எப்பயுமே ஒரு வருமானம் வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வருமானத்தை சேர்த்து வச்சு சீக்கிரமாக நீங்கள் வந்து காசை சேமிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுடைய இந்த தனியாக நீங்கள் வேலை செய்கிற வருமானத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டு செலவுக்கும் தனியாக ஒரு சேமிப்புக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ 8வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் இருந்தது அப்படின்னா சேமிப்பு பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கடனை வந்து அடைக்கிறதுக்கான வழிகளை நம்ம வந்து தேடணும். நீங்கள் கடன் இருக்கும்போது நான் சேமிக்க போகிறேன், நான் நகை வாங்கிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த கடன் வந்து வட்டி மேலே வட்டி ஏறிக்கிட்டே தான் போக போகுது. அதனால் நான் வந்து எப்படி கடன் அடைக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் நிறையா போட்டிருக்கேன் வீடியோஸு, அதை போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குற அந்த லிங்க்கை போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சீக்கிரமாக கடனை அடைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கடனுக்கு நீங்கள் கட்டுற அந்த காசை நீங்கள் வந்து உங்களுடைய சேமிப்பில் நீங்கள் வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ நம்பவே மாட்டீங்க, நீங்கள் ஒரு ஹோம் லோனே நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 கோடி ரூபாய்க்கு 20 வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளவு கட்டியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கோடி நீங்கள் வந்து கட்டியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அங்கே எல்லாமே என்னது, உங்களுக்கு வட்டி தான் போடுறாங்க. அப்போ உங்களுக்கு அதில் நஷ்டம் தான். பர்சனல் லோன்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், கிரெடிட் கார்டுக்கும் வந்து அதே மாதிரி தான், இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாமல் நம்ம போய் இதிலலாம் மாட்டிக்கிறோம், மீட்டர் வட்டி, கந்து வட்டி, அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இப்போ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் வர்றது வந்து கஷ்டம். இப்போ பர்சனல் லோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து முடிச்சிடலாம். ஆனால் ஹோம் லோனு அந்த மாதிரிலாம் போய் மாட்டினீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு நீங்கள் மாட்டிக்கிட்டே இருக்கணும். அதனால் எப்பயுமே வந்து யோசிச்சுட்டு நம்மளால் வந்து ஃப்யூச்சரில் இதை வந்து அடைக்க முடியுமா, நம்மளுடைய கெப்பாசிட்டிக்குள்ளே இருக்குதான்னு பார்த்துட்டு எந்த கடனாக இருந்தாலும் வாங்குங்க. தேவையில்லாமல் லக்ஸரிக்காக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வாங்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு தினசரி செலவுக்கு கூட வந்து காசு இல்லாத மாதிரி வந்து ஆகிடும். ஸோ 9வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பணம் வந்து செலவு பண்ணலாம், ஆனால் எப்படி செலவு பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து ஒரு வரமுறை இருக்குது. நீங்கள் பணத்தை வந்து ஒரு புத்திசாலித்தனமாக நீங்கள் செலவு பண்ணலை அப்படின்னா அந்த காசு உங்ககிட்ட வந்து திரும்பி வரவே வராது. இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ நீங்கள் நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும், நிறைய யூடியூபர்ஸே நான் சொல்கிறேனே, நான் வந்து ப்ரமோஷன் பண்ணாததுக்கு முக்கியமான காரணமும் இது தான். ப்ரமோஷன்ஸில் நிறைய பேர் வந்து அந்த நகை கடையில் போய் நீங்கள் நகை வாங்குங்க, இந்த நகை கடையில் வந்து சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரணவ் ஜில் ஜுவல்லரியை பற்றி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இப்போ போய் மாட்டிக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ யாருக்குமே வந்து இப்போ தீபாவளி சீட்டு நகை சீட்டெல்லாம் போட்டிருந்தவங்களுக்கு வந்து காசு திரும்பி வரல, கடையை மூடிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ வந்து கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அத்தனை பேரும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இதுவும் வந்து பண்ணும்போது நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட நம்ம அதனால தான் நான் வந்து ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இன்னொருத்தங்க சொல்கிறத வச்சு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, நீங்களே வந்து ரிசர்ச் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த இடத்துல பணத்தை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், இந்த இடத்துல போடுங்க உங்களுக்கு காசு வரும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துலேருந்து காசு வருமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நாளைக்கு வந்து நீங்கள் காசை போட்டுட்டு நீங்கள் ஏமாந்தீங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க, சொல்கிறவங்க வந்து நம்மளுக்கு உதவி செய்ய போகிறது கிடையாது. அதனால் எப்பயுமே வந்து காசு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் காசை போட்டுட்டு கடைசியில் வந்து கஷ்டப்படாதீங்க. ஸோ ரிசர்ச் பண்ணிவிட்டு எப்பயுமே வந்து எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணுங்கள். தங்கத்து மேலே முதலீடு பண்ணுங்க, ஆனால் எந்த இடத்துல வந்து முதலீடு பண்ணணுமோ அந்த மாதிரி நல்ல கடைகளை பார்த்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வந்து காசு உங்கள் கையில் விட்டு போகாது. ஏன்னா அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோன்றது நம்மளுக்கு வந்து தெரியும். அதை இன்னொருத்தங்க கிட்ட நம்ம சும்மாவே கொடுத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நிறைய குடும்பங்கள் வந்து நடு தெருவில் வந்து கூட நிற்கும். அதனால் எப்பயுமே வந்து புத்திசாலித்தனமாக வந்து அந்த பணத்தை வந்து கையால் கற்றுக்கோங்க.
லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 100,000 ரூபாய் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், இல்லைனா ஏதோ ஒரு அமௌண்ட்டை நம்ம சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதை சேர்த்து வச்சுக்கிட்டே நீங்கள் வரீங்க, மாதம் மாதம் நீங்கள் வந்து ஒரு டைம் ஃப்ரேமை செட் பண்ணிவிட்டு அதே வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், ஒரு பழக்கமாக ஆகிடும். இப்போ 100,000 ரூபாய் சேமிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 12 மாதம் நீங்கள் டைம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 11 மாதம் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த 100,000 ரூபாய் கோலை நீங்கள் அடைஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும், 100,000 ரூபாய் நம்ம வந்து சேர்த்து வச்சிட்டோம், அடுத்து நம்ம இன்னும் ஒரு பெரிய கோலுக்கு நம்ம வந்து எய்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பழக்கமாக நீங்கள் வந்து அந்த சேவிங்ஸை மாற்றிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம சேமிப்பில் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கணும். இன்றைக்கியான வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பட் எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே நான் வந்து சொன்னேன். எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸின்.